ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் டிசைன். இன்றைக்கி கூட நம்ம இந்த வீடியோவில் இந்த சாரியோட பிளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் ரெட் கலர் பிளவு சாரி, கீழே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் பீகாக் க்ரீன் கலரில் பார்டர். ஸோ இதே தான் வந்து பிளவுஸுமே கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக இது தான் சேம் கலர். முந்தானியுமே நல்ல கிராண்டாக இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா பெரிய பார்டர், ஸ்லீவ்ஸ்க்கு வந்து நல்ல பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்லீவ்ஸில் என்ன ஒர்க் பண்ணியிருக்குமோ அதே தான் வந்து பேக் நெக்கும். நான் வந்து பேக் நெக் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நெக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ ஒரு மூணு லைன் ஜரியில் செயின் ஸ்டிச், அகெயின் சுகர் பீட்ஸ், நம்பர் 3 ரவுண்ட் பீட், அதே தான் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீடை வந்து க்ராஸாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அந்த டிசைனே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். இதுக்கு அவுட்லைனில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு த்ரெட் ஒர்க்கும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் ஒர்க் தான். ஸோ சுகர் பீட்ஸ் அண்ட் நம்பர் 3 ரவுண்ட் பீட், பீட் பீட்ஸ் அண்ட் வந்து கட் பீட்ஸ் இது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு எண்டில் வந்து நாட் பண்ணிக்கலாம். அகெயின் பார்த்திங்கன்னா இதுக்கும் பீட்ஸ் அவுட்லைன். இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு தான் டிஸ்டன்ஸ் வந்து விட்டுருக்கோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ் அண்ட் வந்து சுகர் பீட்ஸ் வந்து எடுத்து க்ராஸ் க்ராஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம். நீடில் லோட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட்ஸ் அண்ட் வந்து வீட் பீட்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கணும். எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஒரு பீட்ஸ் அண்ட் வந்து சுகர் பீட்ஸ் அவுட்லைன் வெளியே வந்து நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் க்ராஸாக. இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து நிறைய டிசைன் வந்து க்ரியேட்டிவாக வந்து நம்ம நெட்லலாம் பார்த்துருப்போம். இது வந்து கஸ்டமரே சூஸ் பண்ணி கொடுத்த டிசைன் தான். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் பிளவுஸ். நான் உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நல்ல கான்ட்ராஸ்ட் கலர் பிளவுஸ் அண்ட் சாரீ. ஸோ பிளவுஸ் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து இதே டிசைன், பட் வந்து டசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் பண்ணி கீழே வந்து சலி டியூபீட்ஸில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்பர் 3 ரவுண்ட் பீட் ஒன்று ஒன்றா போட்டு நாட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 பீட்ஸாக வந்து நம்ம நாட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு செட் செட்டாக இருக்கும், ஸ்பேஸுமே நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ இந்த பார்டர் மேலேயே வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கலாம். பார்டர் இல்லாமல் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் ஹைட் வந்து பத்தலை, அதனால் நம்ம பார்டருக்கு மேலேயே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் அந்த பார்டர் இல்லாமல் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஒரு பிளவுஸ் வந்து சேம் இந்த டிசைனை பார்த்து இன்னொரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து யூடியூப் அண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் வந்து காண்டாக்ட் பண்ணி வெளியூர்லேருந்து கொடுத்தாங்க. அவங்களோட பிளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளைன் பிட்டில் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சேம் கலர். நான் உங்களுக்கு அதுவுமே வந்து நான் முடிஞ்சதுன்னா எடிட் பண்ணி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளவுஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணி முடித்து கிட்டத்தட்ட 8 to 9 months ஆகுது. இப்போ தான் வந்து வீடியோ லேட் லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரியே 3 பீட்ஸ் வந்து நம்ம க்ராஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த 4 பீட்ஸில் என்ன ஒர்க் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குமோ சேம் வந்து அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லா வரும். எல்லாத்துக்குமே தனித்தனியாக நாட். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து உங்களுக்கு ஆரி ஆன்லைன் கிளாஸ் அண்ட் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச் அண்ட் வந்து கிளாஸ் டைமிங், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுவும் அப்படி இல்லை உங்களுக்கு எல்லா ஸ்டிச் எல்லாமே தெரியும், பட் ரேசிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணால் அதுக்கும் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது நான் அதுலேயும் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் பார்ப்பேன், பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. பட் சேம் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அந்த பார்டரோட எட்ஜ் வரைக்கும் நம்ம சேம் ஒர்க்கு வந்து மேலேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த கேப்பில் வந்து நம்ம கட் பீட்ஸ் ஒர்க் தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நைட்டு தான் வந்து இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ நான் வந்து நேரில் வந்து ஃபங்க்ஷன் போய் பார்த்தப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பிளவுஸ். இந்த டிசைன் வந்து ஈவன் பிக்னஸ் கூட வந்து ட்ரை பண்ணலாம், அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான டிசைன்ஸ் தான். கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸே போட்டுக்கலாம்.
இப்போ கட் பீட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் வந்து நான் ஹனி கோல்டு கட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஃபேட் ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும், ஷைனிங்கும் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக லைட் கோல்ட்லாம் வாங்கும்போது இன்னுமே பிரைட்டாக இருக்கும், பட் அது வந்து சீக்கிரமாக ஃபேட் ஆகும், கலர் போயிடும், பிளாக் கலரில் ஆகும். பட் இந்த கட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜரி யூஸ் பண்ணியே ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம மோஸ்ட்டாக வந்து நம்ம கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் பார்டரில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், பட் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா நம்ம வந்து நீட்டாக ஃபினிஷிங் கொண்டு வந்துடலாம். சேம் இப்போ நான் வந்து கீழேருந்து மேலே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த சென்டர் லைனில் வந்து சுகர் பீட்ஸ் அண்ட் வந்து நம்ம 3 ரவுண்ட் பீட் கொடுக்கறதுக்காக கேப் விட்டுருக்கோம். சேம் இதையே வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் அப்படி இல்லாமல் பேசிக்காக உங்களுக்கு ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பிகாஸ் என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து அவங்களோட டவுட்ஸ் வந்து கேட்பாங்க, அதாவது வெளியே கிளாஸ் படிச்சிருப்பாங்க, டவுட்ஸு இந்த மாதிரி டவுட்ஸு அண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் எல்லாமே வந்து மெசேஜ் பண்ணி கேட்பாங்க, நான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். இப்போ அகெயின் சேம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 3 ரவுண்ட் பீடு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 2 பீட்ஸ் அண்ட் வந்து நம்ம 3 ரவுண்ட் பீட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டராக ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ இந்த நம்ம 3 ரவுண்ட் பீட் ஒர்க் இருக்குன்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க. செகண்ட் வந்து இப்போ கட் பீட்ஸ் ஒர்க்குன்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட் பீட்ஸ் ஒர்க் வந்து அந்த செட் செட்டாக பண்ணும்போது நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். பிகாஸ் நம்ம மாற்றி மாற்றி திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆர்டராக போகும்போது ஈஸியாகவும் இருக்கும், நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஸ்லீவ்ஸ்க்கு மேலெலாம் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல, நார்மலாக பிளைனாக தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாக கீழே வந்து பார்டர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேலே பார்த்திங்கன்னா சும்மா அங்கங்கே நம்ம 3 ரவுண்ட் பீடு மட்டும் நம்ம கொடுத்து நாட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரொம்ப பிளைனாக இருக்கும், அதனால் நம்ம 3 ரவுண்ட் பீடு வந்து ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு கரெக்டாக சென்டரில் மட்டும் 3 பீட்ஸ் வர மாதிரி, பேலன்ஸ் சைடில் வந்து அங்கங்கே பீட்ஸ் வர மாதிரி நாட் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச்சிங்குமே நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த பிளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஹேங்கிங்ஸும் வந்து டசலில் நேம் போட்டிருக்கோம், சாம் அண்ட் வந்து கிரேசி. கீழே வந்து சல்லி டியூப் பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியாச்சு. பேக்கில் சேம் டிசைன் தான், கீழேயும் பார்டர் வர மாதிரி ஒர்க் பண்ணி ஃபுல்லாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட் நெக்கும் சேம் அதே தான் ஒர்க், பட் ஸ்லீவ்ஸ் பாருங்கள். ரொம்ப இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், பிகினருக்குள்ளே ட்ரை பண்ணலாம், பட் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம். சேம் அழகாக பார்டருக்கு மேலே வந்து ஒர்க், அப்புறம் மேலே வந்து அங்கங்கே பீட்ஸ். இந்த பிளவுஸ் வந்து நீங்கள் வேறு சாரீஸ் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். பிகாஸ் வந்து எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட்லே ஒர்க் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட் நெக்கும் சேம் தான். இதோட டசில் மேக்கிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோஸில் எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்கள்.
அண்ட் இதோட பிக்சர்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அதுலேயும் செக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் ட்ரேசிங் கிளாஸ் ஜாயின் பண்ணால் கூட மெசேஜ் பண்ணி கேளுங்கள். இந்த ப்ளவுஸோட சாரீயுமே வந்து நாங்கள் தான் வந்து நான் தான் வந்து ப்ரீ பிளிப் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதோட வீடியோட கிளிப்பிங்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பண்ணும்போது எடுத்தது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம சூப்பராக பேக் பண்ணி கொடுத்தாச்சு. சாரீ ப்ளஸ் ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கவர் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.